எஜுகேஷன் சம்பந்தமான அனைத்து தகவலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வைக்கிற இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் எஜுகேஷன் இன்னைக்கு பார்த்தீங்களா 10ஆம் தேதி 12th ஸ்டூடெண்ட் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ 12th எக்ஸாம் ரிலேட்டடாக இனி அப்டேட் வருமானட்டு ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈவினிங்குள்ளே வந்து ஒரு நல்ல அப்டேட் கொடுப்பாங்க. கல்வி அதிகாரிகளுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஈவினிங்குள்ளே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பேவரை ஒரு அப்டேட் கொடுப்பாரு. ஸ்டூடெண்ட் யாரும் போட்டு நீங்கள் வந்து உங்கள் மனசு போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுமா, இல்லை போஸ்ட்மேன் ஆகுமா, இல்லை வந்து ஆல் பாஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ உங்கள் கமெண்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சர்வே எடுத்தேன். ஸோ எக்ஸாமை வந்து யாராருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு 24% பேர் எக்ஸாம் வந்து வேணும் அப்படின்னு வந்து ஓட் போட்டிருக்காங்க. அந்த 72% வந்து எக்ஸாம் வந்து வேணாம், ஸோ ஆல் பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஓட் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து 12th எக்ஸாம் வந்து மோஸ்ட் ஆஃப் போஸ்ட் இந்த பெண்டமிக் சுச்சுவேஷனில் நடத்துறது ரொம்பவே சவாலுக்குறான விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்களா இந்தியாவில் சரி 400,000 அபோவாக கொரோனா பேஷண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா 25,000 மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து எக்ஸாம் நடத்த ஒரு சவாலுக்குறையான விஷயம். ஸோ அதனால் வந்து எக்ஸாம் நடக்குமா ஸோ அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே டவுட்டு தான். ஸோ எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கல்வியாளரும் சரி, நிறைய தரப்புலேருந்து சரி, எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. 10th எப்படி மார்க் கொடுத்தீங்களோ அதே பேஸில் வந்து 12th மார்க் வந்து கால்குலேட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு வந்து பல தரப்பில் கல்வியாளரும் சரி, நம்ம ஓட் போட்டதே பார்த்தீங்கன்னா 72% எக்ஸாம் வந்து வேணாம்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ பொறுத்ததே பொறுத்துட்டு இவ்வளோ நாளாக பொறுத்துட்டு இருந்தீங்க, இன்றைக்கி ஒரு நாள் ஒரு 6 மணி வரைக்கும் ஸ்டூடெண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். அமைச்சர் வந்து ஒரு நல்ல அப்டேட் வந்து கொடுப்பாரு. சிபிஎஸ்இஸ் போர்டு எக்ஸாமு பார்த்தீங்களா 12th ஜூலை ஆகஸ்ட் வரையும் போஸ்ட்போன் பண்ணி போகலாம் அப்படின்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பரவலாக நியூஸ் பரவிட்டுருக்குது. ஸோ சிபிஎஸ்இஸ் போர்டு எக்ஸாம் கேன்சல் பண்ணுறது கூட பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், எதுவுமே அஃபீஷியல் நியூஸ் வர வரையில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்களா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவராக வந்து தமிழ்நாடு 12th எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபேவராக வந்து நியூஸ் எதிர்பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.